தொழில்துறையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்புடன் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் யாரையாவது நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னவென்று கேட்டால், 10 இல் 9 பேர் தான் பில்கேட்ஸ் ஆக வேண்டும் என்றுதான் நிச்சயம் சொல்வார்கள். உண்மையில் அவர்கள் சொல்ல வருவதின் சாரத்தை ஆராய்ந்தால் அது தாங்கள் உலகின் நம்பர் 1 செல்வந்தர்களாக விரும்புவதையே உணர்த்தும். அவர்களை பொறுத்தவரையில் வெறும் செல்வந்தர் ஆவதை விட பில்கேட்ஸாக ஆவதில் தனிச்சிறப்பு இருப்பதாக நினைக்கின்றனர். இந்த சிறப்பு வாய்ந்த இடத்தை அடைய பில்கேட்ஸ் சென்ற பாதை அவ்வளவு சுலபமானது அல்ல. அதில் பல தடைகளையும் கடுமையான எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் வழக்குகளையும் பில்கேட்ஸ் சந்திக்க வேண்டியிருந்தது. இவற்றையெல்லாம் பில்கேட்ஸ் எதிர்கொண்ட சம்பவங்களையும் அதனூடாக அவர் கட்டியமைத்த கனவுகளையும் ஒரு சேர இந்த காட்சி தொகுப்பின் மூலம் நாம் காண முயல்வோம். அமெரிக்காவின் சியாட்டல் நகரில் 1955 அக்டோபர் 28 பிறந்த பில்கேட்ஸின் முழுப்பெயர் 3 வில்லியம்ஸ் ஹென்றி கேட்ஸ். சிறுவனான பில்கேட்ஸ் பள்ளி படிப்பில் ஆர்வம் அற்றவனாக இருந்தான். இதன் விளைவு பள்ளி பாடங்கள் பலவற்றிலும் தோல்வி. இதனால் பில்கேட்ஸின் எதிர்காலம் குறித்து கவலையடைந்த பெற்றோர்கள் பில்கேட்ஸ் மீது அதிக கவனம் செலுத்த தொடங்கினர். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சிறுவன் பில்கேட்ஸ் உண்மையில் அதிபுத்திசாலி. அவனது பிரச்சனை எதிலும் சீக்கிரத்தில் ஆர்வம் இழப்பது. பள்ளியில் சொல்லித்தரும் பாடங்கள் அனைத்தும் அவனுக்கு உண்மையில் போரடித்தது. இயல்பாக உலகம் சுற்றும் வேகத்தை பில்கேட்ஸ் வெறுத்தார், அதனை மறுத்தார். அவரது வேகத்திற்கு ஏற்ப தன்னை சுற்றியிருக்கும் விஷயங்கள் இயங்கவில்லையே என ஏங்கினார். இந்த சமயத்தில்தான் தனது அறிவு பசிக்கான சரியான உணவாக அறிவியலை பில்கேட்ஸ் கண்டறிந்தார். 1962 சியாட்டல் நகரில் அமைக்கப்பட்ட ஒரு அறிவியல் கண்காட்சியில்தான் பில்கேட்ஸ் அறிவியல் எனும் அற்புதத்தை கண்டறிகிறார். பொதுவாக எந்த விஷயத்திலும் 2 நிமிடங்களுக்கு மேல் ஆர்வம் இழக்கக்கூடிய பில்கேட்ஸுக்கு அறிவியல் கண்காட்சி புதிய அனுபவமாக இருந்தது. நாளைய உலகை கண்முன்னே விரிக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகள், கருவிகள் பில்கேட்ஸுக்கு எதிர்கால உலகின் சாத்தியங்களை உணர்த்தியது. ஏற்கனவே பள்ளிப்படிப்பில் ஆர்வமற்ற பில்கேட்ஸ் அறிவியலின் அறிமுகத்திற்கு பின் பள்ளி புத்தகங்களை மொத்தமாக மூட்டை கட்டி வைத்துவிட்டு அறிவியல் புத்தகங்களை படிப்பதில் மூழ்கி போனார். சியாட்டல் நகரின் மிக பிரபலமான வழக்கறிஞர்களுள் ஒருவர் பில்கேட்ஸின் தந்தை வில்லியம் கேட்ஸ். தாய் மேரி கேட்ஸ் பள்ளி ஆசிரியை. பெற்றோர்கள் இருவரும் பல முக்கியமான நிறுவனங்களை நிர்வகிக்கும் குழுக்களில் பொறுப்பு வகித்துக் கொண்டிருந்தனர். இதனால் பில்கேட்ஸின் வீட்டுக்கு நகரின் பெரும்புள்ளிகள் பலர் வந்து செல்வது வழக்கமாக இருந்தது. அவர்களை பார்க்கிற போது தானும் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக வரவேண்டும் என்ற ஆசையை தன்னுள் உருவாக்கிக் கொண்டான் சிறுவன் பில்கேட்ஸ். பின்னாளில் மைக்ரோசாப்ட் என்கிற பெருநிறுவனம் உருவாக இந்த எண்ணமே அடிப்படையாக அமைந்தது எனலாம். இந்த காலகட்டத்தில்தான் பில்கேட்ஸ் அந்த வட்டார பெரும்புள்ளிகளின் பிள்ளைகள் படிக்கும் லேக்சைட் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். இந்த லேக்சைட் பள்ளிதான் பில்கேட்ஸ் பின்னாளில் ஒரு பெரும் தொழிலதிபராகவும் கம்ப்யூட்டர் புரோகிராமராகவும் மாற மிக முக்கியமான 2 விஷயங்களை அவருக்கு தந்தது. அதில் முதலாவது கணினி. அது கணினி எனும் அரக்கன். நம் மனித சமூகத்திற்கு அறிமுகமாகியிருந்த காலகட்டம் அரக்கன் என்றால் அதன் உருவம் அரக்கத்தனமாக மிக பெரிதாக இருந்தது. ஆனால் அதன் செயல்பாடுகள் இன்றைய கணினியின் மவுஸ் தூசிக்கு கூட வர முடியாது. நீங்கள் கீபோர்டில் எதையாவது தட்டினால் ஆற அமர புரியாத மொழியில் பிரிண்ட் செய்து காட்டும். ஆனால் அதன் விலை பெரும் பணக்காரர்களை கூட யோசிக்க வைத்தது. இதனால் தனி நபர்கள் கூட இந்த கணினி எனும் நவீன அரக்கனை வாங்க தயங்கினார்கள். பெரும் நிறுவனங்கள் மட்டுமே இந்த கணினியை வாங்கி கட்டிமைத்துக் கொண்டிருந்தது. இந்த தொல்லைகள் எல்லாம் பில்கேட்ஸுக்கு இல்லை. ஏனென்றால் அவர் படிக்கும் லேக்சைட் பள்ளிக்கூடத்திலேயே ஒரு கணினி இணைப்பு இருந்தது. இதனால் பில்கேட்ஸ் எந்தவித தடையும் இல்லாமல் கணினியை தொடும் பாக்கியம் பெற்றவர்களில் ஒருவனானார். அந்த கணினி பில்கேட்ஸை மயக்கின. உண்மையில் அக்கால கணினிகள் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை என்றாலும் அது பில்கேட்ஸை ஏனோ வசீகரித்தன. இதனால் மணிக்கணக்கில் அந்த கணினியுடன் பேசிக் கொண்டிருந்தான் சிறுவன் கேட்ஸ். இதன் பயனாக சிறுவன் கேட்ஸ் மெல்ல மெல்ல பேசிக் எனும் கணினி மொழியை கற்கத் தொடங்கினான். இதே பள்ளியில் பில்கேட்ஸை போல் இந்த கணினியால் பித்து பிடித்த மற்றொரு மாணவன் இருந்தார். இவர்தான் பில்கேட்ஸ் தொழிலதிபராக புரோகிராமராக உருப்பெற 2வது காரணம். அவரது பெயர் பால் ஆலன். பில்கேட்ஸை விட 3 வயது மூத்தவர். பில்கேட்ஸின் உற்ற நண்பர். மைக்ரோசாப்டின் துணை நிறுவனர் பில்கேட்ஸ் பால் ஆலனுடன் சேர்ந்து கொண்டு புரோகிராம்கள் எழுத கற்றுக்கொண்டிருந்த காலம் அது. இந்த சமயத்தில்தான் பில்கேட்ஸை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய செய்தி வந்து சேர்கிறது. அதாவது அதுவரை இலவசமாக கிடைத்த கணினி இனி கிடையாது என பள்ளி அறிவித்தது. இந்த செய்தி பில்கேட்ஸை நிலைகுலைய வைத்தது. இனி என்ன செய்வது என பில்கேட்ஸ் கையை பிசைந்து கொண்டிருந்த நேரத்தில்தான்
பில்கேட்ஸுக்கு ஒரு யோசனை பிறந்தது. அந்த காலத்தில் கணினி தொழில்நுட்பம் ஆரம்ப கட்டத்தில் இருந்ததால் அடிக்கடி பல கோளாறுகளை கொடுத்து கொண்டிருந்தன. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் சென்டர் கார்பரேஷன் என்ற நிறுவனத்திடம் இருந்த கணினி இதுபோல் கோளாறு கொடுத்து கொண்டிருப்பதாக அறிந்து கொண்டு அவர்களை அணுகி அவர்கள் கணினியில் இருந்த பிரச்சனைகளை கண்டுபிடித்துக் கொடுத்தார். இதனால் அந்த நிறுவனம் லாபம் அடையவே பில்கேட்ஸுக்கும் அவரது நண்பர்களுக்கும் தங்களது கணினியை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள அந்த நிறுவனம் அனுமதி அளித்தது. இதனை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் கணினி புரோகிராம்களை உருவாக்க கற்றுக்கொண்டார்கள். பின்பு சிறிய சிறிய புரோகிராம்களை தயாரிக்க தொடங்கிய பில்கேட்ஸும் அவரது நண்பர்களும் தங்கள் தயாரிப்புகள் மூலம் பணம் சம்பாதிக்க தொடங்கினர். மேலும் தங்களை அவர்கள் லேக்சைட் புரோகிராமர்ஸ் குரூப் என அழைத்துக் கொண்டனர். இந்த காலகட்டமான 1973 பள்ளிப்படிப்பை முடித்திருந்த பில்கேட்ஸை அவரது பெற்றோர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயில அனுப்பினர். பெற்றோர்களின் ஆசைக்காக ஹார்வர்ட் சென்ற பில்கேட்ஸின் மனம் முழுவதும் கணினியும் புரோகிராம்களுமே நிறைந்திருந்தன. ராட்சத உருவில் இருக்கும் இந்த கணினிகளே நாளைய உலகம் என கச்சிதமாக கணித்த இந்த டெக் குரு அதனை அனைத்து மக்களிடமும் கொண்டு சென்று ஜனரஞ்சகம் படுத்த வேண்டும் என்ற கனவுகளுடன் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சுவர்களுக்குள் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார். ஏறத்தாழ இதே கனவுகளுடன் இருந்த பால் ஆலன் தனது கல்லூரி படிப்பை தொடர பிடிக்காமல் பாதியிலேயே கல்லூரி படிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு தனது உற்ற நண்பனான பில்கேட்ஸ் படிக்கும் பல்கலைக்கழகம் அருகில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து கொண்டார். இதற்கு பின்பிருந்த காரணம் தனது நண்பன் பில்கேட்ஸுடன் சேர்ந்து தங்கள் கணினி கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளும் திட்டம். அந்த திட்டப்படி இருவரும் மாலை நேரங்களில் சந்தித்துக் கொண்டு கணினி தொழில்நுட்பங்கள் குறித்த விவாதங்களில் ஈடுபட தொடங்கினர். அப்படிப்பட்ட ஒரு நாளான அன்று பாப்புலர் எலக்ட்ரானிக்ஸ் என்ற பத்திரிகையின் அந்த மாத இதழை பால் ஆலன் கையில் எடுத்துக்கொண்டு மூச்சிரைக்க ஓடி வந்து பில்கேட்ஸின் முகத்திற்கு நேராக நீட்டினார். அந்த பத்திரிகையின் அட்டை படத்தை பார்த்த பில்கேட்ஸின் கண்களில் அவர் கண்ட கனவு நிழலாடியது. ஆம், உலகின் முதலாவது மைக்ரோ கம்ப்யூட்டரான ஆல்டைர் 8800 அறிவிப்புதான் அந்த அட்டைப்படத்தில் புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த கேட்ஸ் மற்றும் ஆலன் இருவருக்கும் சோகம் கலந்த நம்பிக்கை பிறந்தது. சோகம் என்னவென்றால் தாங்கள் நினைத்த கனவை வேறு யாரோ ஒருவர் நிகழ்த்திவிட்டாரே என்பது. அதே நேரத்தில் நம்பிக்கை என்னவென்றால் தாங்கள் கண்ட கனவான ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு கணினி இருக்க வேண்டும் என்ற கனவு வெகு சீக்கிரத்தில் நனவாக போகிறது என்பதுதான். ஆல்டைர் 8800 மைக்ரோ கம்ப்யூட்டர் என்றதும் உடனடியாக கீபோர்ட், மவுஸ், மானிட்டர் இன்னப்பிற நவீன கணினியின் சமாச்சாரங்களை கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். ஆல்டைர் கணினியில் அதெல்லாம் கிடையாது. சிறிய ஹார்மோனியம் மாதிரியான ஒரு டப்பா, அப்புறம் சில சுவிட்சுகள், சில விளக்குகள், அவ்வளவுதான். மொத்தமே அவ்வளவுதான். இதற்கா ஆலனும் பில்கேட்ஸும் இப்படி குறித்தார்கள் என இந்த இடத்தில் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் 70களின் தொழில்நுட்ப பின்னணியில் யோசித்தால் ஆல்டைர் ஒரு மகா புரட்சி என்பதில் சந்தேகம் எழாது. ஆனால் பில்கேட்ஸுக்கு ஆல்டைர் கணினியில் இன்னும் ஏதோ குறைவாக தோன்றியது. வெறும் சுவிட்சுகள், விளக்குகளை மட்டும் வைத்து வித்தை காட்டினால் போதாது. இந்த கணினியை வெகுமக்கள் வாங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் புரோகிராம்களை உருவாக்கி இதனுடன் இணைத்துவிட்டால் அதன்பின் இந்த கணினியின் விற்பனை விண்ணைத்தொடும் என கணக்கு போட்டார் பில்கேட்ஸ். அத்துடன் நிற்காமல் தங்கள் திட்டம் குறித்து அல்டேரை உருவாக்கிய MITS நிறுவனத்தின் தலைவர் எட் ராபர்ட்ஸிடம் தெரிவிக்க அவர் ஒரு மாதத்திற்குள் அந்த புரோகிராம்களை தயாரித்து தரும்படி அவர்களிடம் கூறினார். இதையடுத்து கேட்ஸும் ஆலனும் புரோகிராம் தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு ஒரு மாதத்திற்குள் ஆல்டைர் 8800 இயங்கக்கூடிய புரோகிராம்களை தயாரித்து MITS-இன் நிறுவனர் எட் ராபர்ட்ஸை அசத்தினர். ஆனால் அவசரத்தில் இந்த புரோகிராம்களை தயாரித்ததால் ஏகப்பட்ட குறைபாடுகள் புரோகிராம்களில் இருந்தன. பால் ஆலனுக்கும் பில்கேட்ஸுக்கும் இந்த குறைபாடுகளுடன் ஆல்டைர் பேசிக் விற்பனையாவதில் துளிக்கூட விருப்பமில்லை. இதனால் இந்த குறைபாடுகள் அனைத்தையும் களைய பால் ஆலன் MITS நிறுவனத்தில் ஊழியராக பணியமர்த்தப்பட்டார். பில்கேட்ஸும் தனது ஹார்வர்ட் பல்கலைக்கழக படிப்புகளை பாதியிலேயே முடித்துக்கொண்டு புரோகிராம்களை பழுதுபார்க்கும் பணியில் இறங்கினார். இது போன்ற புரோகிராம் தயாரிக்கும் பணிக்காக பில்கேட்ஸும் பால் ஆலனும் 1975 ஏப்ரல் 4 அன்று மைக்ரோசாஃப்ட் என்ற நிறுவனத்தை துவங்கினர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தயாரித்த ஆல்டைர் பேசிக் மென்பொருளுடன் விற்கப்பட்ட ஆல்டைர் கணினிகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. இந்த வெற்றியால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஆல்டைர் பேசிக்கின் அடுத்தடுத்த மேம்பட்ட பதிப்புகளை வெளியிட்டது. இந்த காலகட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் மற்ற கணினி தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு பல புரோகிராம்களை தயாரித்துக் கொடுத்துக் கொண்டிருந்தன. இதனால் மைக்ரோசாஃப்டின் நிதி நிலைமை படிப்படியாக உயர்ந்து
இதைத் தொடர்ந்து மைக்ரோசாப்ட் ஆல்பர்கர்கியில் இருந்து சியாட்டல் நகருக்கு 1977 இறுதியில் இடம்பெயர்ந்தது. 1980 ஐபிஎம் நிறுவனம் பர்சனல் கணினிகளை தயாரிக்க உள்ளதாக அறிவித்திருந்தது. இதற்கான மென்பொருட்கள் தயாரிக்கும் பணிகளும் கணினிக்கு தேவையான இயங்குதளமான OS-ஐயும் தயாரிக்கும் பணிகள் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போதைய காலகட்டத்தில் ஐபிஎம் போன்ற பெரு நிறுவனங்களை ஒப்பிடும்போது மைக்ரோசாப்ட் ஒரு சிறு பொடியன். இதை நன்கு உணர்ந்திருந்த பில்கேட்ஸ் இந்த வாய்ப்பை தனக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக நினைத்தார். ஆனால் சிக்கல் என்னவென்றால், மைக்ரோசாப்ட் இதுவரை மென்பொருட்களை மட்டுமே தயாரித்துக் கொண்டிருந்தது. OS-ஐ அதுவரை மைக்ரோசாப்ட் தயாரித்ததே இல்லை, தயாரிக்கவும் தெரியாது என்பது வேறு கதை. இதனால் என்ன செய்வது என்றே தெரியாமல் முழித்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் தனது உயர்மட்ட தலைவர்களுடன் மிக தீவிர பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த சமயத்தில்தான் சீட்டில் கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனத்தை சேர்ந்த டீம் பேட்டர்சன் 8086 வகை சிப்புகளில் இயங்கக்கூடிய SCP-QDOS எனும் OS தயாரித்திருப்பதாக பில்கேட்ஸுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து SCP நிறுவனத்திடம் இருந்து இந்த OS-இன் உரிமையை சுமார் $1 மில்லியன் செலவழித்து வாங்கிக் கொண்டது. பின் அதை IBM நிறுவனத்தின் கணினிக்கு ஏற்றாற்போல் உருமாற்றி PC-DOS என பெயர் சூட்டி IBM-க்கு விற்றுவிட்டது. 1981 IBM தனது பர்சனல் கம்ப்யூட்டரை சந்தைக்கு அறிமுகப்படுத்தி பெரும் வெற்றியை பெற்றது. இதனால் சில 1000 பேர்களிடம் மட்டும் புழங்கிக் கொண்டிருந்த கணினி லட்சக்கணக்கான மக்களை திடுதிப்பென்று சென்று சேர்ந்தது. வேறு ஒருவர் உருவாக்கிய OS-ஐ சாமர்த்தியமாக விலைக்கு வாங்கி அதன் மூலம் $700,000 சம்பாதித்த பில்கேட்ஸ் அதை வேறு தளத்திற்கு கொண்டு சென்று மேலும் பணம் ஈட்ட திட்டம் தீட்டினார். அதன்படி IBM-க்கு அவர் விற்ற OS-ஐ MS-DOS என சற்று பெயர் மாற்றி மற்ற கணினி நிறுவனங்களுக்கு விற்க தொடங்கினார். இதை IBM நிறுவனத்தால் தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இங்கேதான் பில்கேட்ஸ் தனது வியாபார மூளையை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை IBM நிறுவனத்திடம் போட்டிருந்தார். MS-DOS-ஐ விற்பனை செய்ததின் மூலம் மேலும் $700,000 பில்கேட்ஸ் தனது பாக்கெட்டில் நிரப்பிக் கொண்டார். அப்போதைய காலகட்டத்தில் 80% கணினிகள் MS-DOS-ஐ கொண்டே இயங்கின. இதில் என்ன புதிய சிக்கல் என்றால், அப்போதைய OS-கள் அனைத்தும் CUI எனப்படும் கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது கணினியை இயக்க எழுத்துக்களை கொண்டு கட்டளையிடும் முறைதான் இருந்தது. இது மக்கள் பயன்படுத்த மிகவும் கடினமாக இருந்த காரணத்தால் GUI எனப்படும் கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸை ஜெராக்ஸ் எனும் நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவான PARC தயாரித்தது. அதன் உருவாக்கமான ஜெராக்ஸ் ஆல்டோதான் GUI தொழில்நுட்பம் கொண்ட முதல் கணினி. இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து அசந்து போனவர்களில் ஒருவர் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். இதையடுத்து அவரது புதிய படைப்பான மேக்கின்டோஷ் கணினியில் GUI தொழில்நுட்பத்தை மிக பிரமாதமாக பொருத்தி மவுசுடன் பயன்படுத்தக்கூடிய GUI-யின் முதல் வணிக படைப்பான மேக்கின்டோஷை 1984 ஜனவரி மாதம் வெளியிட்டார். இந்த மாற்றங்களை உணர்ந்து கொண்ட பில்கேட்ஸ் மைக்ரோசாப்டின் GUI பதிப்பை வெளியிட்டார். இந்த கண்டுபிடிப்புதான் பின்னாளில் பில்கேட்ஸை உலகின் முதல் பணக்காரராக ஆக்கப்போகும் மந்திரக்கோள் என அப்போது பில்கேட்ஸ் அறிந்திருக்கவில்லை. 1985 வெளியான மைக்ரோசாப்டின் GUI பாதிப்பிற்கு விண்டோஸ் என பெயரிடப்பட்டது. விண்டோஸ் 1.0 எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இதனால் தாங்கள் சந்தையில் இழந்த மதிப்பை மீட்க மைக்ரோசாப்ட் தங்கள் ஆதர்சத்துறையான மென்பொருள் பக்கம் திரும்பியது. PC புரட்சி கணினிகளை அலுவலகங்களில் நிரப்பியதை உணர்ந்து கொண்ட பில்கேட்ஸ் அலுவலக தேவைக்காகவே சில மென்பொருட்களை உருவாக்கினார். MS-வேர்ட், MS-மல்டிபிளான், MS-எக்ஸல், MS-பவர்பாயிண்ட் என்று நீளும் இந்த மென்பொருட்களை மொத்தமாக சேர்த்து MS-ஆஃபீஸ் என்று விற்க தொடங்கினார்கள். மேலும் இந்த மென்பொருட்களை ஆப்பிள் கணினிகளிலும் இயங்கும்படி மாற்றியமைத்து ஆப்பிளிடம் விற்றனர். மக்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்ற இந்த மென்பொருட்களை வாங்குவதை தவிர ஆப்பிள் நிறுவனத்திற்கு வேறு வழி தெரியவில்லை. அதுவரை சுமூகமாக சென்று கொண்டிருந்த ஆப்பிள் மைக்ரோசாப்ட் உறவில் பலத்த அடி விழுந்தது. இதற்கு காரணம் 1990 வெளியான விண்டோஸ் OS-இன் 3.0 பாதிப்பு. அதுவரை விண்டோஸ் OS-களில் இருந்த பெரும் குறைபாடுகளை இந்த பதிப்பில் மைக்ரோசாப்ட் சரி செய்திருந்தது. இதனால் மக்கள் மத்தியில் பிரபலமடைந்த விண்டோஸ் 3.0 பல 100,000 பிரதிகளை விற்றது. இந்த சமயத்தில் சற்று சுதாரித்துக் கொண்ட ஆப்பிள் நிறுவனம் தங்களுடைய மேக்கின்டோஷ் கணினிகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தின் முக்கியமான சில அம்சங்களை அடிப்படையாக கொண்டே விண்டோஸ் 3.0 உருவாக்கப்பட்டதாக மைக்ரோசாப்ட் மீது புகார் கூறியது. இதற்கு ஒருபடி மேலே போய் அப்போதைய ஆப்பிளின் தலைவராக இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மைக்ரோசாப்ட் தங்களிடமிருந்து திருடிவிட்டதாக பகிரங்கமாக தெரிவித்தார்.
இதைத் தொடர்ந்து மைக்ரோசாப்டை நீதிமன்றத்திற்கு அழைத்தார் ஸ்டீவ். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை ஸ்டீவுக்கு சாதகமாக அளித்தது. ஆனால் இது பற்றி பெரிதும் அலட்டிக் கொள்ளாத பில்கேட்ஸ் ஆப்பிள் நிறுவனத்துடன் சட்டப்படி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களுக்கு தர வேண்டிய உரிமைத் தொகையை கொடுத்துவிட்டார். இதேபோல் 1995 மைக்ரோசாப்ட் தனது புதிய பதிப்பான விண்டோஸ் 95 வெளியிட்டது. இதில் சிறப்பு என்னவென்றால், இந்த OS உடன் இலவசமாக வெப் ப்ரௌசர் ஆன இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இலவசமாக வழங்கப்பட்டது. மைக்ரோசாப்டின் இந்த புதிய வியாபார தந்திரம் புதிதாக சந்தைக்கு வந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் என்ற வெப் ப்ரௌசர் நிறுவனத்தின் விற்பனையை பாதித்தது. இதனால் கடுப்பாகிய நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் நிறுவனம் மைக்ரோசாப்டை நீதிமன்றத்திற்கு அழைத்தது. நீதிமன்ற வழக்குகளை சந்திப்பது மைக்ரோசாப்டுக்கு வழக்கமான ஒன்றுதான் என்றாலும், இந்த முறை நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் உடன் சேர்ந்து கொண்டு மைக்ரோசாப்டின் மற்ற போட்டி நிறுவனங்கள் கைகோர்த்து கொண்டு பலமான எதிரணி அமைத்தது. அவர்கள் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் சாரம் இதுதான். மைக்ரோசாப்ட் தனது விண்டோஸ் OS-இன் வளர்ச்சியை பயன்படுத்திக் கொண்டு தனது வெப் ப்ரௌசர் மற்றும் மென்பொருட்களை மக்களிடம் வலுக்கட்டாயமாக திணிப்பதாக குற்றம் சாட்டினார். இப்படி செய்வதன் மூலம் போட்டி தயாரிப்புகளை வாங்குவதற்கான வாய்ப்பை பயனாளர்களுக்கு தராமல் மைக்ரோசாப்ட் ஏமாற்றுவதாக ஐரோப்பிய யூனியனில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கின் இறுதியில் மைக்ரோசாப்டுக்கு சுமார் 613 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதமாக விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. மைக்ரோசாப்ட் போன்ற மாபெரும் நிறுவனங்கள் வளரும் போது அவை எடுக்கும் பல முடிவுகள் மற்றும் கொள்கைகளால் சிறிய சிறிய போட்டி நிறுவனங்கள் நசுக்கப்படுவது உண்மைதான் என்றாலும், இதுபோன்ற விஷயங்கள் வியாபார உலகில் யாராலும் தவிர்க்க முடியாது என்பதை பில்கேட்ஸ் நன்றாகவே உணர்ந்திருந்தார். வியாபாரம் என்று வந்தால் சிறிய நிறுவனங்கள் சந்தையில் இருக்கும் பெரிய நிறுவனங்களை எதிர்கொள்வது அவசியம் என பில்கேட்ஸ் உறுதியாக நம்பினார். சொல்லப்போனால் அவரின் மைக்ரோசாப்ட் நிறுவனமும் தனது ஆரம்ப காலங்களில் இதுபோன்ற பல சிக்கல்களை சந்தித்தே இந்த இடத்தை பிடித்துள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இதுபோன்ற வியாபார கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் பில்கேட்ஸின் பல செயல்பாடுகளை நம்மால் நியாயப்படுத்த முடியும். இதனால்தான் மைக்ரோசாப்டுக்கு எதிராகவும் பில்கேட்ஸுக்கு எதிராகவும் அவதூறுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கும் போதெல்லாம் அவற்றை தனது ஒற்றை புன்னகையில் கடந்து சென்ற பில்கேட்ஸ் 1995 முதல் 2008 வரையிலான 13 ஆண்டுகள் தொடர்ந்து உலக பணக்காரர்கள் வரிசையில் முதலிடம் பிடித்திருக்க முடிந்தது. உண்மையில் கேட்ஸ் உலக பணக்காரர் ஆக காரணமாக இருந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் சில மென்பொருட்களை தவிர உருப்படியாக வேறு எதையும் உருவாக்கியதில்லை. சொல்லப்போனால் மைக்ரோசாப்டின் முக்கிய அம்சமான விண்டோஸ் கூட மைக்ரோசாப்டின் தயாரிப்புகள் இல்லை. பின் எப்படி மைக்ரோசாப்ட் நிறுவனம் உலகம் முழுவதும் தனது நிறுவனங்களை அமைத்து சுமார் 100,000 நபர்கள் வேலை பார்க்கும் நிறுவனமாக உயர்ந்தது என்று சற்று ஆராய்ந்தால் அது பில்கேட்ஸின் வியாபார யுக்தியே என்பது எளிதில் விளங்கிவிடும். 1994 தனது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த மெலிண்டா பிரெஞ்ச் என்பவரை பில்கேட்ஸ் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சாதாரண வீட்டு திருமணம் என்றாலே தடபுடலாக செய்ய நினைக்கும் நிலையில் உலக பணக்காரர்களுள் ஒருவரான பில்கேட்ஸின் திருமணம் அதற்குரிய வகையில் ஹவாய் தீவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு பில்கேட்ஸ் தான் 6 ஆண்டுகளாக பார்த்து வடிவமைத்த வீட்டில் குடியேறினார். பூலோக சுருக்கமாக கருதப்படும் இந்த வீட்டின் மொத்த மதிப்பு சுமார் 800 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீட்டிற்கான சொத்து வரியாக மட்டும் வருடத்திற்கு சுமார் 6 கோடி ரூபாயை பில்கேட்ஸ் செலுத்தி வருகிறார். தொடர்ந்து பல ஆண்டுகள் தொழில்நுட்ப உலகை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பில்கேட்ஸ் எதிர்காலத்தை கணிப்பதில் பல இடங்களில் சறுக்கினார். அதிலும் 2011 தொழில்நுட்பத் துறையில் மைக்ரோசாப்டின் வலிமை பல மடங்கு குறைந்துவிட்டது என்றே சொல்லலாம். இதற்கு மிக முக்கிய காரணம் 2011 பின்னான கூகுளின் அதிவேக வளர்ச்சியும் இணைய வளர்ச்சி மற்றும் ஸ்மார்ட் போன்களில் மைக்ரோசாப்ட் ஆதிக்கம் செலுத்த தவறியதே என்று கூறலாம். இந்த இடத்தை தான் கூகுள் வெப் ப்ரௌசர் மற்றும் கூகுளின் ஆண்ட்ராய்டு உள்ளிட்டவை தற்போது ஆக்கிரமித்துள்ளன. 2011 மெல்ல மெல்ல தனது நிறுவன பொறுப்புகளில் இருந்து விலகிக் கொண்ட பில்கேட்ஸ் 2014 மைக்ரோசாப்ட் தலைவர் பதவியிலிருந்து விலகி இந்தியரான சத்ய நாதெல்லா போன்ற திறமையானவரிடம் நிர்வாக பொறுப்புகளை அளித்துவிட்டு தனது தொண்டு நிறுவனமான பில் அண்ட் மெலினா கேட்ஸ் ஃபவுண்டேஷனில் முழு கவனம் செலுத்த தொடங்கியுள்ளார். பில்கேட்ஸிடமிருந்து சொத்து மதிப்பு குறித்து வெகு மக்களிடம் பல சுவாரஸ்ய கதைகள் உண்டு. பில்கேட்ஸ் கன்னிமைக்கிற நேரத்தில் 12,000 ரூபாய் சம்பாதித்து விடுவார். பில்கேட்ஸின் சொத்துக்களை 1 ரூபாய் நோட்டாக மாற்றி அடுக்கினால் அது நிலவை தொடும் என்பது போல பல கதைகளை நாம் கேட்டிருப்போம். உண்மையில் இத்தனை பணத்தையும் பில்கேட்ஸ் தன்னுடைய வங்கிக் கணக்கிலோ
தனது வீட்டினுள்ளோ வைத்து அழகு பார்க்கவில்லை. மாறாக அவை அனைத்தும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பங்குகளாக உள்ளன. இதனால் ஒரே இரவில் கேட்ஸின் சொத்து மதிப்பு பல கோடிகள் உயரலாம் அல்லது குறையலாம். இந்த ஏற்ற இறக்கங்கள் பில்கேட்ஸுக்கு பழகியவை. அதனால்தான் பில்கேட்ஸ் தனது சொத்துக்கள் குறித்து மற்றவர்களைப் போல் வெற்று கனவுகளை காணாமல் அதை சமூகத்தின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்திட யோசித்தார். அந்த யோசனையின் விளைவே பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் எனும் தொண்டு நிறுவனத்தின் தொடக்கம். ஒரு சுறுசுறுப்பான வியாபாரியாக பல கனவுகளுடன் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்த பில்கேட்ஸை சமூக அக்கறை உள்ளவராக மாற்றியது கேட்ஸின் தாய் மேரி கேட்ஸ். இவர் பில்கேட்ஸிடம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த கேள்வி, நீ இந்த சமூகத்திற்காக என்ன செய்யப் போகிறாய் என்பதுதான். இதற்கான விடையாக பில்கேட்ஸ் தொடங்கிய தொண்டு நிறுவனத்திற்கு தனது சொத்தின் பெரும்பகுதியை எழுதி கொடுத்துவிட்டார். அப்பா சொத்து மகனுக்கு எனும் பொது விதிகளில் எல்லாம் கேட்ஸுக்கு நம்பிக்கை இல்லை. தனது பிள்ளைகளும் தன்னைப் போலவே சொந்த முயற்சியால் முன்னேறட்டும் என எண்ணினார் பில்கேட்ஸ். அதனால்தான் தனது 40 வயதிலிருந்தே பில்கேட்ஸ் தான் சம்பாதிக்கும் சொத்துக்களின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சமூக பணிகளுக்காக செலவிடத் தொடங்கினார். மேலும் தனது தொண்டு நிறுவனம் மூலம் தனது நண்பரும் உலக பணக்காரர்களில் ஒருவருமான வாரன் பஃபெட் போன்றோர்களை சமூக பணிகளில் ஈடுபட காரணமாக பில்கேட்ஸ் இருக்கிறார். பில்கேட்ஸின் தொண்டு நிறுவனத்தின் மதிப்பு இந்திய மதிப்பில் சுமார் 150,000 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொகையில் ஆண்டுக்கு 5%, அதாவது 7,000 கோடி ரூபாயை இவர்கள் சமூக நலப்பணிகளில் கண்டிப்பாக செலவிட வேண்டும் என்பதே இந்த தொண்டு நிறுவனத்தின் அடிப்படை விதியாக உள்ளது. அதன்படி பில்கேட்ஸ் இதுவரை தனது தொண்டு நிறுவனம் மூலம் பல வளர்ச்சியில்லாத நாடுகளில் மருத்துவ உதவிகள், கல்வி நிறுவனங்கள், குழந்தைகள் நலம் உள்ளிட்டவற்றிற்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளார். குறிப்பாக HIV எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்துகள் தயாரிப்பு தொடர்பான ஆராய்ச்சிகள் மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸ் எனப்படும் குறுங்கடன் திட்டம் மூலம் விவசாய ஆராய்ச்சி போன்ற பல சமூக அடிப்படை பணிகளுக்கு பில்கேட்ஸின் தொண்டு நிறுவனம் நிதி உதவி செய்து வருகிறது. இதேபோன்று இயற்கை பேரிடர்களுக்கும் இந்நிறுவனம் நிதி உதவிகள் செய்து வருகின்றன. 2005 காஷ்மீரில் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்புகளில் இருந்து மக்கள் மறுவாழ்வு பெற பில்கேட்ஸின் தொண்டு நிறுவனம் சுமார் 4 கோடி ரூபாய் வரை வழங்கியுள்ளது. மேலும் கடந்த 2014 மேற்காப்பிரிக்க நாடுகளை மிரட்டிய எபோலா வைரஸ் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற சுமார் 300 கோடி ரூபாய் வரை பில்கேட்ஸின் தொண்டு நிறுவனம் நிதி உதவிகள் அளித்தது. சமூக பணிகளுக்கு நிதி உதவி அளிப்பது மட்டுமல்லாமல் அது பற்றிய விழிப்புணர்வு குறித்து சர்வதேச அரங்கங்களிலும் சர்வதேச தலைவர்களிடமும் பில்கேட்ஸ் தொடர்ந்து பேசி வருகிறார். மேலும் தனது மொத்த சொத்தின் 95% தனது தொண்டு நிறுவனங்கள் மூலம் செலவிட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் பில்கேட்ஸ். இவரது தொண்டு பணிகளை பாராட்டி இந்திய அரசாங்கம் 2015 பத்மபூஷன் விருதை அளித்து கௌரவித்துள்ளது. தமது சமூக பணிகளுக்காக பில்கேட்ஸ் எவ்வாறு உலக அளவில் புகழப்படுகிறாரோ அதே அளவு அவர் மீது விமர்சனங்களும் எழுந்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் பல விமர்சனங்களை சந்தித்து வரும் ஆதார் முறையை பில்கேட்ஸ் ஆதரித்து அதை மற்ற நாடுகளும் பின்பற்ற வேண்டும் என கூறியது பல சர்ச்சைகளை எழுப்பியது. இதேபோல் தனது அறக்கட்டளை தொடர்பாக இந்திய பிரதமர் மோடியை சந்தித்த பின் பில்கேட்ஸ் தனது இணையத்தில் பிரதமர் மோடியின் சுகாதார முன்னெடுப்புகளை புகழ்ந்து தள்ளியது அவர்கள் சந்திப்பை தாண்டியும் மிகப்பெரிய அரசியல் பேசுபொருளாக மாறியது. பில்கேட்ஸின் சமூக பணிகளுக்கு வேறொரு பார்வையை அளித்தது. இதுவரை தி ரோட் அஹெட் மற்றும் பிசினஸ் அட் தி ரேட் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் தாட் என்ற 2 புத்தகங்களை எழுதியுள்ள பில்கேட்ஸ் தனது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பல புத்தகங்களை படிக்கும் வாசிப்பாளனாக இருந்து வருகிறார். புத்தகங்கள் படிப்பது தனக்கு சிறு வயதிலிருந்தே மிகவும் பிடித்து பழகிப்போன பழக்கம் எனவும், புத்தகம் படிப்பதால் தனக்கு மேலும் பல துறைகளில் ஆர்வம் ஏற்பட்டதாகவும் கூறும் பில்கேட்ஸ் இளைய தலைமுறைகளுக்காக பல புத்தகங்களை பரிந்துரை செய்து வருகிறார். மேலும் இணையத்தில் பிளாக் ஆரம்பித்துள்ள பில்கேட்ஸ் அதன் வழியாக தனது கருத்துக்களை, சமூக பணிகள் குறித்த தகவல்களை தொடர்ந்து பதிவிட்டும் வருகிறார். யார் வேண்டுமானாலும் அவரது பிளாக்கிற்கு சென்று கேட்ஸிடம் எந்த விஷயம் குறித்தும் கேள்விகள் கேட்கலாம். அந்த அளவிற்கு சமூகத்தோடு இணைந்திருக்க நினைக்கும் பில்கேட்ஸ் தனது முழு நம்பிக்கையாக இளைய தலைமுறையையே கை காட்டுகிறார். தனது இளம் வயதில் கண்ட கனவான அனைவரது வீட்டிலும் ஒரு கணினி என்பதை இன்று நிஜமாக்கி நம் அனைவரது தினசரி வாழ்க்கையை மொத்தமாக மாற்றியமைத்த பில்கேட்ஸ் இன்று கணினி துறையிலிருந்து விலகியிருக்கலாம். ஆனால் அனைவரது மேஜையிலும் இருக்கும் கணினி எப்போதும் நமக்கு பில்கேட்ஸை நினைவுபடுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை.